அஜித் ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக மார்ச் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அஜித்தின் பில்லா, இயக்கம் விஷ்ணுவர்தன், இசை யுவன் சங்கர் ராஜா, தயாரிப்பு எல் சுரேஷ், ஆனந்தா பிக்சர் சர்க்கியூட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சி போலாம். என்னமா முதல் கேள்வி? சார், கிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல வடிவேல் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. டைரக்டர் சுந்தர் சி வடிவேலோட அந்த அக்கா கேரக்டர் ஸ்டோரி பத்தி சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னு சரவணன் கேட்டிருக்காங்க. வடிவேல் இந்த சினிமாவில் அடியெடுத்து வைத்த ஆரம்ப கட்டத்திலேருந்தே எனக்கு அவரை நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் அவர் நடித்த மிக முக்கியமான படம் கிழக்கு சீமையிலே, அந்த படத்தில் நான் தான் அசோசியேட் டைரக்டராக பணியாற்றினேன். அதனால் எனக்கு அவருக்கு நல்ல நெருக்கமான பழக்கம் உண்டு. எந்த படப்பிடிப்பில் பார்த்தாலும் ரொம்ப நல்லா பேசுவார், பழகுவார். சமீபத்தில் அவரை சந்தித்த போது கூட ரொம்ப நேரம் அவரோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. கிரி திரைப்படத்தின் உச்சக்கட்ட காட்சியிலே நானும் வடிவேலும் நடித்த சீன் இருக்கேன். அது அர்ஜுனுக்கும் வடிவேலுக்கும் தொடர்ந்து நடந்த பல சம்பவங்களுடைய கிளைமேக்ஸ். அதனால தான் அந்த காட்சி அப்படி ஒரு குபீர் சிரிப்பை ரசிகர் மத்தியிலே எழுப்பியது. சார், இந்த ஃபோட்டோ எந்த ஃபங்க்ஷனில் எடுத்தது, அந்த மெமரிஸை ஷேர் பண்ணுங்கன்னு சவுதி அரேபியாவிலேருந்து சதாம் ஹுசைன் கேட்டிருக்காங்க. ரோஜா திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான ஏஆர் ரஹ்மானை பத்திரிகையாளர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு விழா சென்னையிலே உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டல் நடைபெற்றது. அந்த விழாவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இந்த படம். இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு புகைப்படமாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா முக்கியமான சினிமா ஆளுமைகளுடன் நான் எடுத்துக்கொண்ட புகைப்படமாக இது அமைந்திருக்கு. ஒரு பக்கம் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான், அவருக்கு பக்கத்தில் மணிரத்னம், அவருக்கு பக்கத்தில் என்னுடைய குருநாதரான பாரதி ராஜா, அவருக்கு பக்கத்தில் இந்திய சினிமா உலகின் பீஷ்மர் என்று போற்றப்படுகின்ற இயக்குனர் கே பாலச்சந்தர், அவருக்கு பக்கத்தில் பல தேசிய விருதுகளை வென்ற கவிஞர் வைரமுத்து. சார், பிரபு நடிச்சிருந்த நினைவு சின்னம் படம் வெற்றி படமாக அமைஞ்சிருந்ததா? எத்தனை நாள் அந்த படம் ஓடிச்சு? அந்த படத்தில் அவரோட கெட்டப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் அந்த கெட்டப் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சான்னு சேலம்லேருந்து நாகராஜன் கேட்டிருக்காங்க. பிரபு கதாநாயகன் நடித்த நினைவு சின்னம் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்தில் பிரபுவின் தோற்றம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலும் அந்த படம் வெளியான சமயத்தில் அந்த தோற்றத்தை பற்றி யாரும் மிக அதிகமாக பேசியதாக எனக்கு நினைவில்லை. சார், ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணி சமுத்திரக்கண்ணி ஹீரோவாக நடித்த ரைட்டர் படத்தை பற்றின அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு மதுரையிலிருந்து ஹரிஹரன் கேட்டிருக்காங்க. பா ரஞ்சித்தின் தயாரிப்பிலே சமுத்திரக்கணி நாயகனாக நடிக்கின்ற ரைட்டர் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது. அதனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லோ திரையிலோ அந்த படத்தை மிக விரைவிலேயே நீங்கள் சந்திக்க எல்லா வாய்ப்பும் இருக்குது. சார், அமிதாப் பச்சனும் எஸ்ஜே சூர்யாவும் இணைஞ்சு நடித்த படம் என்னாச்சுன்னு கடலூர்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. அமிதாப் பச்சனும் சூர்யாவும் சேர்ந்து நடிப்பதாக இருந்த படத்திலிருந்து ஒரு சில காரணங்களால் அமிதாப் பச்சன் விலகிவிட்டார். அதனால் இனி அந்த படத்தை அவர்கள் தொடர்வார்களா அப்படின்றது சந்தேகம்தான். சார், பிரசாந்த் நடித்த ஜோடி படத்தோட டைட்டில்ல இசை ஏஆர் ரகுமான், பின்னணி இசை சபேஷ் முரளி அப்படின்னு போட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னு ஸ்ரீலங்கால இருந்து இம்ரான் கேட்டிருக்காங்க. பிரசாந்த் கதாநாயகன் நடித்த ஜோடி படத்துக்காக ஏஆர் ரகுமான் எந்த பாட்டுக்கு இசையமைக்கல, அவர் ஒரு இந்தி படத்துக்கு இசையமைத்திருந்தார். அந்த இந்தி டூன்கள் எல்லாவற்றையும் வாங்கி அந்த ஜோடி திரைப்படத்திலே பயன்படுத்தினார். அதனால தான் அந்த படத்தினுடைய பாடல் ஏஆர் ரகுமான், பின்னணி இசை சேர்ப்பு சபேஷ் முரளி என்ற டைட்டில் இடம்பெற்றிருந்தது. ஜோடி திரைப்படத்துக்கான பின்னணி இசையை சேர்த்தவர்கள் சபேஷ் முரளி ஆகிய இருவர் தான். சபேஷ் முரளி ஆகிய இருவருமே பின்னணி இசை சேர்ப்பதிலே இளையராஜாவுக்கு அடுத்த இடத்திலே இருப்பவர் என்று சொல்லலாம். சார், என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தோட தோல்விக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லேட் ரிலீஸா, ஸ்க்ரீன் பிளே ஃபெயிலியரா, இல்லை ஸ்டோரி லே அவுட் ஃபெயிலியரான்னு மலேசியாவிலேருந்து ஷான் கேட்டிருக்காங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த படத்தினுடைய தோல்வி எதனால் அப்படின்னு பட்டவர்த்தனமாக தெரியும். அந்த படத்தினுடைய கதையமைப்பு தான் அந்த படத்தினுடைய தோல்விக்கு மிக மிக முக்கியமான காரணம். சார், காசி படத்தில் நடிகர் விக்ரம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு, இருந்தாலுமே அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல. அதே மாதிரி கலாபவன் மணிக்கு அந்த படத்துக்காக அவார்டு கிடைச்சதான்னு திருச்செந்தூர்லேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. ஒருவருக்கு தேசிய விருது கிடைக்கிறதும் கிடைக்காமல் போகிறதும் அந்த படத்தை எப்படிப்பட்ட தேர்வுக்குழுவினர் பார்க்குறாங்க, எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க என்பதெல்லாம் பொறுத்த விஷயம். இதுக்கு யாரையும் குறை கூற முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், எனிமி படத்தோட ஷூட் எப்போ முடியும்? ஒரு தெலுங்கு சேனலோட இன்டர்வியூவில் அந்த படம் மேலே ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு விஷால் சொல்லியிருந்தாரு. உண்மையாகவே படம் மேலே ரிலீஸ் ஆயிருமான்னு மதுரையிலேருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அயல் நாட்டிலே படமாக்கப்பட வேண்டிய காட்சிகள் நீங்களாக எனிமி படத்தினுடைய படப்பிடிப்பு ஓரளவுக்கு முடிந்து விட்டது. அயல் நாட்டில் மட்டும் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த படம் மேலே வெளியாவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. சார், அண்ணாத்த படத்தில் லிவிங்ஸ்டனும் ஹிந்தி நடிகருமான ஜாக்கி ஷெராஃபும் வில்லனாக நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருதே, இது உண்மையானு இலங்கையிலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க.
நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஜாக்கி ஷெராப் லிவிங்ஸ்டன் ஆகிய இருவரும் அண்ணாத்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க வில்லனாக நடிக்கிறாங்களா அப்படின்றத எப்படி என்னால் உறுதிப்படுத்த முடியும்? சார், திரு கலைஞானம் அவர்களோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? அவரை நாங்கள் மறுபடியும் எப்போ நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலான்னு கலிபோர்னியாவிலேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. கதாசிரியர் கலைஞானத்துடைய உடல்நிலை சீராக இருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து டூரிங் டாக்கிஸ் நிகழ்ச்சியில் அவர் இடம்பெற முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய உடல்நிலை இல்லை. இப்போ மீண்டும் சினிமா உலகிலே அவர் பிஸியாகி கொண்டிருக்கிறார். சில திரைப்பட நிறுவனங்களுடைய கதை விவாதத்துக்கு போகிறாரு. ஒரு திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதுகின்ற முயற்சியிலும் இருக்கார். அதனால தான் டூரிங் டாக்கிஸ் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து அவரால் இடம்பெற முடியலையே தவிர அவர் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறது. சார், நடிகர் கவுண்டமணி செந்தலுக்கு பெரும்பாலும் காசை சேர்த்து வைக்கிறத பற்றி நிறைய அட்வைஸ் சொல்வார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது உண்மையானு சேலம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. கவுண்டமணி செந்தில் இருவரும் படத்தில் தான் மோதிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நிஜ வாழ்க்கையில் மிக நெருக்கமான நண்பர்கள். இவர் அவருக்கு பல அறிவுரைகளை கூறுவார். செந்திலும் அதையெல்லாம் மிகுந்த பவ்யத்தோடு ஏற்றுக்கொள்வார். சார், மாநாடு படத்தோட ஷூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சேலம்லேருந்து கலையரசன் கேட்டிருக்காங்க. மாநாடு படத்தில் இரு முக்கியமான காட்சிகள் இன்னும் படமாக்கப்படலை. ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையில் படமாக்கப்பட வேண்டிய இந்த ஏர்போர்ட் விமானம் சம்பந்தப்பட்ட காட்சிகள், அதுக்கடுத்து மாநாடு சம்பந்தமான காட்சிகள். இது ரெண்டும் படமாக்கி முடிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்துவிடும். அதனால் ஜூலையிலேயோ ஆகஸ்ட்லேயோ அந்த படம் வெளிவருவதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. சார், நீங்கள் ஒரு பாட்டை கேட்கும்போது இந்த பாட்டை மனோ பாடியிருக்காங்களா இல்லை எஸ்பிபியா, அதே மாதிரி ஏசுதாஸ் பாடியிருக்காங்களா இல்லை உன்னிமேனன் பாடியிருக்காங்களான்னு நீங்கள் எப்பயாவது கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்களான்னு மலேசியாவிலேருந்து சுப்ரா கேட்டிருக்காங்க. இசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படியோ தெரியாது, நான் வந்து ஒரு இசை ரசிகன் அவ்வளோதானே தவிர இசையில் நுட்பங்கள்லாம் எனக்கு தெரியாது. அது மாதிரி குரலை வந்து அவ்வளோ துல்லியமாக பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. அதனால் எஸ்பி பாலசுவாமி மனோ ஆகியோர் இருவருடைய குரலுக்கு நடுவில் பலமுறை நான் குழம்பியிருக்கேன். அதே மாதிரி தான் ஜெயசுதாஸ் குரலும் உன்னிமேனன் குரலும். இவர் பாடின பாட்டா அவர் பாடின பாட்டா என்ற சந்தேகத்தை அவர்கள் குரலும் என்னுடைய பலமுறை எழுப்பியிருக்கிறது. சார், பாண்டிய நாடு படத்தில் ஒரு டெரரான வில்லனாகவும் அதே நடிகர் எதிர்நீச்சல் படத்தில் ஒரு இன்னசென்ட்டான அப்பாவாகவும் நடிச்சிருப்பாரு. அவர் யார், அவரை பற்றி சொல்லுங்கன்னு சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. பாண்டிய நாடு திரைப்படத்திலும் எதிர்நீச்சல் திரைப்படத்திலும் நடித்திருந்த அந்த நடிகர் பெயர் சரத் லோகித் தஸ்வா. அவர் ஒரு கன்னட நடிகர். இந்த இரு படங்கள் நீங்களாக பல படங்களில் நடிச்சிருக்காரு. சார், சூரரை போற்று படத்தை வேற ஏதாவது லாங்குவேஜில் எடுக்கிறாங்களான்னு சிங்கப்பூர்லேருந்து அபிஷேக் கேட்டிருக்காங்க. சூரரை போற்று திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம், ஆனால் கமர்ஷியல் திரைப்படமா என்றால் என்னால் சொல்ல முடியாது. மிகப்பெரிய கமர்ஷியல் அம்சங்கள் இல்லாததுனால அந்த படத்தை பிற மொழிகளிலே படமாக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு என்றே நான் எண்ணுகிறேன். சார், மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் பற்றி சொல்லுங்கள், அவங்க எத்தனை படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சேலம்லேருந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினர் இதுவரைக்கும் 118 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார்கள். அவருடைய முதல் படம் சதி அகல்யா அப்படின்ற படம், அவருடைய கடைசி படமாக வெற்றி நமதே என்ற படம் அமைந்தது. இந்த 118 படங்கள் நீங்களாக பல திரைப்படங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸில் படமாக இருக்குது. அதெல்லாம் வேறு வேறு தயாரிப்பாளர் தயாரித்த படங்கள். இங்கே மாடர்ன் தியேட்டர்ஸில் படப்பிடிப்பு நடத்திய படங்கள். சார், நடிகர் கார்த்திக் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, இது எப்படி நடந்துச்சு, ராகினி அதுக்கு சம்மதிச்சாங்களான்னு ஸ்வீடன்லேருந்து கருணாமூர்த்தி கேட்டிருக்காங்க. கார்த்திக்கினுடைய இரண்டாவது மனைவி அவருடைய முதல் மனைவியான ராகினியினுடைய சகோதரி தான். அதனால் ராகினிக்கு தெரியாமல் இந்த திருமணம் எப்படி நடக்கும்? சார், நடிகர் எம்ஆர் ராதா பற்றி சொல்லுங்கன்னு ராமநாதபுரம்லேருந்து மாரிமுத்து கேட்டிருக்காங்க. இந்த லென்ஸ் கேள்வியில் பதில் சொல்லக்கூடிய நபரா எம்ஆர் ராதா? எம்ஆர் ராதாவை பற்றி ஒரு 500 பக்கத்துக்கு புத்தகம் எழுதலாம், அந்த அளவுக்கு தகவல்கள் இருக்குது. தமிழ் சினிமாவிலே மறக்க முடியாத ஒரு மாபெரும் நடிகர் எம்ஆர் ராதா. இன்னி வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்தில் எல்லோரும் நடிப்புக்கு அத்தாரிட்டி என்று நடிகரம் சிவாயணேசன் அவர்களைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நடிகர்களுமே வியந்து போற்றிய நடிகர் எம்ஆர் ராதா என்னும்போது இதுக்கு மீறி எம்ஆர் ராதாவை பற்றி வேற என்ன சொல்லணும்? அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமா தொழிலுக்கென்றிருந்த மரியாதை முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது என்பதை விளக்குவதற்கு தான் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பாசமலர் திரைப்படத்தில் கைவீசம்மா கைவீசு என்று சிவாஜி இறுதிக்கட்ட காட்சியை நடித்திருப்பார். அந்த காட்சியை திரையிலே பார்த்து விட்டு கண் கலங்காதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சிவாஜி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த காட்சியை நடித்திருப்பார். அந்த காட்சியை நடிக்கிறதுக்காக படப்பிடிப்புக்கு ஒரு நாள் இடைவெளி வேண்டும் என்று கேட்டாராம் சிவாஜி. அந்த காட்சியிலே நடிப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதற்காக சிவாஜி கேட்ட அவகாசம் அது. மறுநாள் காலையில் அந்த காட்சி நடிப்பதற்காக அதே மூடில் வந்து இறங்குறார் சிவாஜி. அவர் செட்டுக்குள்ளே அடி எடுத்து வைத்தவுடன் பின் ட்ராப் சைலன்ஸ் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு மரண அமைதி அந்த செட்டுக்குள்ளே. இப்போ அந்த காட்சியை படமாக்க தொடங்குகிறார் பீம்சி. கைவீசம்மா கைவீசு என்று சிவாஜி
கண்ணீர் விட்டபடி அந்த காட்சியை நடித்து முடிக்கிறார். மொத்த செட்டில் இருந்தவர்களும் கண் கலங்குகிறார். அந்த காட்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 100 அடி தான், திரைப்படத்தில் 1 நிமிஷத்துக்கு சற்று அதிகமாக வரும், அவ்வளோதான். அந்த காட்சியை நடிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேஷன் அந்த நடிகரிடம் இருந்தது. அந்த காட்சி அந்த அளவுக்கு சீராக படமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக செட்டில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் அப்படி ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இப்போ சினிமா பாணியில் சொன்ன கட்டு, நெக்ஸ்ட்டு சீன். சிவகுமார் உணர்ச்சி வசப்பட்டு மிகவும் உணர்ச்சிகரமாக ஒரு காட்சி நடித்து கொண்டிருக்கிறார். 10 அடி தூரத்தில் அதே சீரியலில் நடித்து கொண்டிருக்கிற இன்னொரு பெண் டெலிஃபோனில் கத்தியது கத்தி எப்படி இருக்கார். இப்படி பக்கத்துலேயே ஒரு பெண் கத்திக்கிட்டு இருந்தால் எப்படி உணர்ச்சிபூர்வமாக ஒரு காட்சியை நடிக்க முடியும்? சிவகுமார் அந்த சின்ன பெண்கிட்ட, ஏம்மா இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதா என்று கேட்கிறார். சாரி சார் என்று அந்த பெண் கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசியிருந்தால் அது பக்குவம். என்ன சார் பேச்சு பேசுகிறீங்க, இத்தனை வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது எப்படியும் டப் பண்ண போகிறீங்க, அப்படின்போது டப்பிங்கில் பார்த்துங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை டெலிஃபோனில் தொடர்ந்தாராம் அந்த நடிகை. சிவகுமார் திரைப்பயணத்தை நிறுத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த சம்பவம் தான். அன்றைக்கி சினிமா உலகம் எப்படிப்பட்ட டெடிக்கேஷனில் இருந்தது, இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது, இதற்கப்புறமும் நாம் நடிக்க வேண்டுமா என்று சிந்தித்து சிவகுமார் இனி திரைப்படமானாலும் தொலைக்காட்சி தொடரானாலும் நடிப்பதில்லை என்ற முடிவை அன்று எடுத்தார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.